பாவம் அந்த அண்ணம்மா, அவங்களுக்கு 2 பொண்ணுங்களாம். அதுல 2வது ஒரு பொண்ணு இருந்தாலாம். அண்ணம்மா தன் தம்பிக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. பாவம் அவனும் அவன் புருஷனை விட்டுட்டு யாரோ ஒரு பணக்காரனோட ஓடி போயிட்டாலாம். உன்னோட எக்ஸ் புருஷன் மாதிரியே அவனும் ஒரு ஆட்டோக்காரனா. நீ இன்னொரு விஷயத்த கேள்விப்பட்டேன்னு வச்சுக்க, இன்னும் சாக்காயிடுவ. அந்த அண்ணம்மா பொண்ணோட பேரும் துளசிதானா. எப்படி ஒத்து போகுது பாத்தியா? ராஜேஷ், என்ன சொல்றீங்க நீங்க? நான் உன்ன சொல்ல துளசி, அண்ணம்மா பொண்ண சொல்றேன். இதுல பிரச்சனை என்னன்னா, அண்ணம்மா பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு அவன் வேலைக்காரியோட பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சான். அவனுக்கு செம கோபம். அவன் கோபப்படுறது நியாயம் தானே? நீயே சொல்லு துளசி, அவ சொல்லணுமா வேண்டாமா? சொல்லு துளசி. சொல்லணும். அப்புறம் ஏண்டி சொல்லல? ராஜேஷ், உன்னதாண்டி கேக்குறேன். நீதான் அண்ணம்மாவோட பொண்ணுன்னு இத்தனை நாளா சொல்லாம எதுக்காக மறைச்ச? என்னடி பெரிய சூழ்நிலை? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணமாவே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். அப்பதான் இவங்க தான் என் அம்மான்னு என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லல? வேலைக்காரோட பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோங்கிற ஒரு பயம். அதான் போடி, இன்னொருத்த முன்னாட்டின்னு தெரிஞ்சா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா இருந்தேன். வேலைக்காரியோட பொண்ணுன்னு தெரிஞ்சா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்காம போயிடுவேனா? சொல்லிடு, எதுக்காக மறைச்ச? அட்லீஸ்ட் கல்யாணம் முடிஞ்சு நீ நானும் இந்த வீட்டுக்கு வந்தப்ப அண்ணம்மா உனக்கு எனக்கு விருந்து வச்சாங்கல்ல, அப்பாவது சொல்லியிருக்க வேண்டாம்? ஏன் சொல்லல? என்ன மட்டும் துருவி துருவி என் குடும்பத்தை பத்தி கேட்ட, ஆனா அம்மாவை பத்தி சொல்லியிருக்க வேணாம்? ஏண்டி சொல்லல? ஏன் சொல்லல? இத மட்டும் தான் மறைச்சியா? இல்லன்னா என்னென்னத்தை மறைச்சிருக்க? எனக்கு என் மாமனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு சொன்னியே, அது கூட போய் தானே? அதையும் இப்படி தானே மறைச்ச? சொல்லுடி. ராஜேஷ் ப்ளீஸ், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அண்ணமாவோட பொண்ணுங்கிறத மறைச்சதனோ தப்புதான். ஆனா அது தவிர நான் வேற எதுவுமே உங்ககிட்ட இருந்து மறைக்கல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நம்ப மாட்டேன்டி. இப்ப உண்மையை சொல்லு. என்ன பிளான் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? பேருக்கு ஒரு தாலியை வாங்கிக்கிட்டு பொண்டாட்டின்னு இருந்துகிட்டு நான் தூங்கும்போது என் மேல கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டு நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ராஜேஷ், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி எண்ணத்துல நான் உங்களுக்கு கல்யாணம் படிக்கல. உங்க மேல உள்ள ஆசையாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. என்ன நம்புங்க. அப்படியா? அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. நீ உண்மையிலே என் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிருந்தீனா எந்த ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா எதையுமே சொல்லலையே. கண்டிப்பா நீயும் அம்மாவும் ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க. அதுக்காக தாண்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் அம்மாவை என் வீட்டுக்கு வேலைக்காரியா அனுப்பி வச்சிருக்க. அதுக்கப்புறம் நீ என்ன வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ராஜேஷ், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? செஞ்சிருக்கீங்களே. நீயும் அம்மா ஒருத்தர் ஒருத்தர் தெரியாத மாதிரி நடிச்சிருக்கீங்க. அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அம்மாவும் சேர்ந்துட்டு எனக்கு விஷத்தை வச்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க ராஜேஷ்? நான் எங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு விஷம் வச்சேனா? ஏய், ரொம்ப நடிக்காதடி. நீ இப்படி நடிக்கிறதுனால நீ எனக்கு விஷம் வைக்கலன்னு ஆயிடுமா? நமக்கு கல்யாணம் ஆனதும் அந்த அண்ணம்மா நமக்கு விருந்து கொடுத்தாலே, அது விருந்து இல்லடி, விஷம். அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க பாருங்க ராஜேஷ், அப்படி அது விஷமா இருந்திருந்தா நான் சாப்பிட்டேனே. வரல இந்த விஷயலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ ராஜேஷ் ப்ளீஸ் நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. நீங்க சொல்ற எதுமே உண்மை இல்ல. போதும் நிறுத்திடி. உன் அம்மாவே விச வச்ச விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. நீ என்ன நடிச்சிட்டு இருக்க? வேணா ஃபோன் பண்ணி தர அவங்க கிட்ட பேசுறியா? நீ என்ன நடிச்சிட்டு இருக்க? வேணா ஃபோன் பண்ணி தர அவங்க கிட்ட பேசுறியா? ராஜேஷ் அப்படியே அவங்க விஷம் வெச்சிருந்தா கூட உங்களை கொல்றதுக்காக வெச்சிருக்க மாட்டாங்க. என்ன கொல்றதுக்காக வெச்ச விஷமா தான் இருக்கும். பாத்தியா இவ்வளவு நேரம் சாப்பாட்டுல விஷம் வைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த இப்போ என்னன்னா சாப்பாட்டுல உங்களுக்கு விஷம் வைக்கல எனக்கு தான் வச்சாங்கன்னு சொல்ற. ஏண்டி இந்த வரலாம் சமாளிச்சா நீங்க எனக்கு சாப்பாட்டுல விஷம் வைக்கலன்னு ஆயிடுமா? ஐயோ ராஜேஷ் ப்ளீஸ் இதுக்காகவா நீங்க சாவணுங்கிறதுக்காகவா என் மாமா கட்ட தாலி நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். என் மேல சந்தேகப்படாதீங்க ப்ளீஸ். சந்தேகப்படல இதுதான் உண்மை இதுதான் நிஜம். நீ பணத்தை சுருட்டிட்டு போறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிட்ட. இவ்வளவு பெரிய பங்களா கம்பெனி பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் உன்ன நம்பி எப்படி ஒப்படைக்கிறது? கடவுளே நீ தான்பா எப்படியாவது என்ன காப்பாத்தணும். ராஜேஷ் ராஜேஷ் ப்ளீஸ் ராஜேஷ் கோவப்படாதீங்க. இங்க பாருங்க நான் உங்க பணத்துக்கோ சொத்துக்கோ ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரல. உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற ஒரே எண்ணத்தோட தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தயவு செஞ்சு நம்புங்க ராஜேஷ் ப்ளீஸ் என்ன சந்தேகப்படாதீங்க. செய்யறதெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி செஞ்சுட்டு என்ன சந்தேகப்பட வேண்டாம்னு சொன்னா எப்படி? இத பாருடி நீ சொல்றது உண்மையா இல்ல நான் சந்தேகப்படுறது உண்மையாங்கிறது தெரியதான் போகுது. அப்ப வெக்கரண்டி மாவுல உனக்கு ஆப்பு. பிரச்சனை வந்துருமோங்கிற ஒரே காரணத்துக்காக ராஜேஷ் கிட்ட இந்த உண்மையை மறைச்சது ஏன் தப்புதான்? இது அப்பவே அவர்கிட்ட சொல்லி இருக்கணும். இப்ப அதுவே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கடவுளே இப்ப எப்படி ராஜேஷ் கிட்ட சொல்லி நான் புரிய வைப்பேன்? எல்லாம் ஏன் தப்பு ஏன் தப்பு ஏன் தப்பு? யோசிடி நல்லா யோசி. பாவம் நீ நல்லவதான் ஆனா நான் ரொம்ப கெட்டவன். சத்தியமா பண்ற நிரூபிக்கிறேன்டி. உன் சத்தியம் பொய்யின்னு நாளைக்கு நிரூபிக்கிறேன். கொடுக்குற டார்ச்சர்ல துண்டை காணா துணியை காணான்னு ஓடுறியா இல்லையான்னு பாரு. ஏமா நம்ம மரி குழந்தை அந்த மகேஷ் தான் கொலை பண்ணான்னு போலீஸ் கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்கல்ல அவனை தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு என்ன பெருசா விசாரணை வேண்டி கிடக்கு? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. அந்த அம்மா அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்து ஏதோ பேசியிருக்காங்களாம். அதனால அவரே வந்து நேர்ல விசாரணை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நாமளெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. சண்முகம் கேஸ் என்ன பிரச்சனை சார்? 506/2 ஐபிசி கேஸ் சார். பாவம் சார் அந்த சண்முகம் மேடம் அந்த மகேஷ் தனியா இருக்கிற அவங்கள போய் மிரட்டி சொத்தை எழுதி கொடுன்னு கேட்டிருக்கான் சார். இல்லனா கொலை பண்ணிடுவான்னு சொல்லி blackmail பண்ணிருக்கான் சார். போதையா ரொம்ப அவளை பத்தி கவலைப்படுற? ஆமா அமௌண்ட் எதாவது வாங்கிட்டியா? சார் போலீஸா லட்சணமா நடந்துக்க. எஃப்ஐஆர் எங்க? இதோ இருக்கு சார். யாரியா மகேஷ்? லாக்கப்ல இருக்கான் சார். தரணுகிட்ட. ஓகே சார். ஆமா செம்மல யாரு? வெளியே வெயிட் பண்றாங்க சார். உள்ள வர சொல்லு. கான்ஸ்டபிள் வணக்கம் சார். இப்படி வாமா. இவன் யார் செண்பகம்? நான் தான் சார் செண்பகம். என்ன நீங்க பிளாக்மெயில் பண்ண உடனே? ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல சார், நிறைய தடவை பிளாக்மெயில் பண்ணிருக்கான். இத பாருமா, பிளாக்மெயில் பண்ணான்னு சொல்றியா? என்னன்னு பிளாக்மெயில் பண்ண அத சொல்லு. சார் நானும் இந்த ஆளும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி இருக்கிற ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்குண்டான அத்தாட்சி தான் இது. அது மட்டும் இல்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், சோ மரியாதையா கொடைக்கானல் இருக்கிற பங்களாவை என் பேர்ல எழுதி வச்சுடு, அப்படி இல்லனா என்ன கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டனா சார். ஓகே மிரட்டனான்னு சொல்ற, அவனுக்கு பயந்து போய் நீ ஏதாவது பணம் கொடுத்தியா? இல்ல சார் பணம் கொடுக்கல. ஓகே இந்த மாதிரி என்ன ஒருத்த மிரட்டறான்னு சொல்லி போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இல்ல சார். என்னமா அது? உண்மையிலே நம்மள ஒருத்த மிரட்டுறானா ஒன்னு பயந்து போய் அவனுக்கு பணத்தை கொடுப்போம், இல்ல தைரியமா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இது ரெண்டுமே செய்யலங்கிற. நீ சொல்றத பார்த்தா ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ என்ன சார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் சொசைட்டில ஒரு மரியாதையான பொசிஷன்ல இருக்கிறவ சார். செண்பகம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. இருக்கட்டுமா, பின்ன எப்படி போட்டோல இவன் கூட இருக்க? உனக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? சார் அது ஆக்சுவலி என் தங்கச்சியோட போட்டோ சார். அப்போ இவன் யாரு? இவன் என் தங்கச்சியோட புருஷன் சார். அவ பேரு மரிக்குழந்தை. நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் சார். எங்க ரெண்டு பேருக்கும் உருவத்துல ஒத்துமை இருக்கிறதுனால அது இந்த ஆள் தப்பா பயன்படுத்திட்டு என்ன மிரட்டினான் சார். ஓ அப்படியா கதை? ஆமா உன் தங்கச்சி இப்ப எங்க இருக்கா? அவ இப்ப உயிரோட இல்ல சார். இதோ இந்த படுபாவிதான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்தி அவளை கொலை பண்ணிட்டான் சார். பாவி, இவனை சும்மா விடாதீங்க சார், தூக்குல போடுங்க சார், தூக்குல போட்டு கொல்லுங்க சார். உன் தங்கச்சி கொலை நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 5-6 வருஷம் ஆச்சு சார். 5-6 வருஷம் ஆச்சா? ஏன் அப்பவே இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அது சார் இவன் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல சார். இவன் தலைமறைவாயிட்டான் சார். என்னம்மா சொல்ற? தலைமறைவாயிட்டானா? தலைமறைவாயிட்டான்னு இல்ல, சரி செத்து போயிட்டானே வையி, ஏன் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அப்போ இவன் மேல ஏதோ தப்பு இருக்கு, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதனாலதான் இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணல, கரெக்டா? இல்ல சார் இல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல. நான் பண்ண ஒரே தப்பு கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டதுதான். அதுதான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? சாதாரணமா ஒரு மோதிரம் தொலைஞ்சாலே கம்ப்ளைண்ட் பண்ண போவோம், அவ்வளவு ஏமா? ஒரு நாய்க்குட்டி தொலைஞ்சாலே நாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறோமா இல்லையா? உன் கூட பிறந்த தங்கச்சி செத்து போயிருக்கா, அதுவும் இவன் கொலை பண்ணிருக்கான்னு சொல்ற, ஏமா கம்ப்ளைண்ட் பண்ணல? அப்போ அந்த மரிக்குழந்தை அவன் கொலை பண்ணல, நீதான் அவளை கொலை பண்ணிருக்க. ஐயோ என்ன சார் இப்படி அநியாயமா கேள்வி கேக்குறீங்க? நான் எப்படி சார் என் தங்கச்சியை கொலை பண்ணுவேன்? சார் என்ன சார் இது அநியாயமா இருக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஏன் பொண்ணு, நீங்க என்னன்னா யார விசாரிக்கணுமோ அவங்கள விசாரிக்காம ஏன் பொண்ணு போய் திருவி திருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? செத்து போன மரிக்குழந்தும் உங்க பொண்ணு தானே, அவளை இவன் தான் கொலை பண்ணான்னு உங்க பொண்ணே சொல்றா. சரி உங்களையும் தான் கேக்குறேன், நீங்க ஏமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? அது இல்ல, அது வந்து என் பொண்ணு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு மரிக்குழந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ காணாம போயிட்டாங்க. அவ எங்க போனா என்ன ஆனான்னு எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. செண்பக சொல்லிதான் மரிக்குழந்தை செத்து போன விஷயமே உங்களுக்கு தெரியும். அவளை இவன் தான் கொலை பண்ணாங்கற விஷயமே உங்களுக்கு அப்பதான் தெரியும். சோ உங்க பொண்ணு செத்து போன விஷயம் இவ சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். ஆமாங்க. ஏமா அவ கொலை செய்யப்பட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ நேர்ல பாத்தியா? ஆமா சார். நான் கண்ணால பார்த்தேன் சார். இவனா சார் என் தங்கச்சி அநியாயமா கொலை பண்ணிட்டா. சத்தியமா நான் மரிக்குழந்தை கொல்லவே இல்ல சார். ஏன்னா மரிக்குழந்தை சாகவே இல்லை சார். இவதான் சார் அந்த மரிக்குழந்தை. இவதான் சார் பணத்துக்காக ஆசைப்பட்டு என் செண்பகத்தை கொன்னுட்டா சார். உருவத்துல செண்பகம் மாதிரி இருக்கிறதுனால தான் தான் செண்பகம்னு சொல்லி ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்கா சார். சார் போய் சார் போய். இவ சொல்றது எல்லாமே போய் சார். நான் தான் சார் செண்பகம். ஆமாங்க சார். இவன் என் பொண்ணு மரிக்குழந்தை கொலை பண்ணிட்டு அநியாயமா செண்பகத்து மேல பழிய போட பாக்குறான். அவனை விட்டுறாதீங்க சார். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயில தூக்கி போட்டுருங்க. இல்லன்னா என் பொண்ணோட உயிருக்கு தான் சார் ஆபத்து. நீங்க தானே இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா? ஆமா சார். அப்போ இதுல யார் செண்பகம் யார் மரிக்குழந்தைன்னு உங்களுக்கு தெரியும். அதுல ஒன்னும் குழப்பம் இல்லையே. எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்ல. இங்க நிக்கிறவ செண்பகம், இறந்து போனவ மரிக்குழந்தை, பெத்தவங்க எங்களுக்கு தெரியாதா? இதுல குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். என்னதான் ரெட்ட பிறவியா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வித்தியாசமாவது இருக்கும் சார். அது கண்டிப்பா பெத்தவங்களுக்கு தெரியும். அந்த அடையாளம் என்னன்னு சொன்னாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். இத பாருங்கம்மா, பெத்தவங்க நீங்க. ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். அதை சொல்லுங்க. சொல்லுமா சொல்லு. சரிங்க. இறந்து போன மரிக்குழந்தைக்கு இடது முழங்கால ஒரு மச்சம் இருக்கும். வலது கையில ஒரு தழும்பு இருக்கும். இவங்களை அழைச்சிட்டு போய் செக் பண்ணுங்க. அந்த அம்மா சொல்ற மாதிரி அடையாளம் இருந்தா மரிக்குழந்தை, இல்லைன்னா செண்பகம்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம்.